ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். இன்றைய நாள் விகாரி வருடம், மாசி மாதம் 13ஆம் தேதி, 25/2/2020 செவ்வாய்க்கிழமை. இன்று சந்திர தரிசனம், கீழ்நோக்கு நாள். இன்றைய நாளின் நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய நாளின் நட்சத்திரம் இன்று மாலை 6:56 வரை பூரட்டாதி, அதற்கு பின்பு உத்திரட்டாதி. இன்றைய நாளின் திதி இன்று நாள் முழுவதும் துவிதியை. இன்றைய நாளின் ராகுகாலம் மதியம் 3:00 to 4:30 வரை. இன்றைய நாளின் குளிகை மதியம் 12:00 to 1:30 வரை. இன்றைய நாளின் யமகண்டம் காலை 9:00 to 10:30 வரை. இன்றைய நாளின் சூரிய உதயம் காலை 6:30. இன்றைய நாளின் சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய நாளின் யோகம் இன்று மாலை 6:56 வரை மரண யோகம், அதற்கு பின்பு அமிர்த யோகம். இன்று கடகம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாள். முக்கியமாக ஆயில்யம் மகம் நட்சத்திரக்காரர்கள் கவனமாக செயல்பட வேண்டிய நாள். மேசம். இன்று உங்க ராசிக்கு சந்திர பகவான் 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால இன்னைக்கு துணிச்சலா செயல்படுவீங்க, புதிய முயற்சிகள் சாதகமா முடியுங்க, காரியங்களில் அனுகூலம் உண்டாகும், கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும், குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும், சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியா முடியும். இருந்தாலும் உங்களோட ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணுங்க, வேலையில் சக ஊழியர்களை அனுசரிச்சு போங்க, வாகன பயணத்தின் போது தேவையான ஆவணங்களுடன் போகணுங்க. ஒரு சிலர் விருந்து கேளிக்கையில் ஈடுபட்டு மனமகிழ்ச்சி அடைவீங்க. புதுவிதமான யுக்திகளால் தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும், எதிர்பார்த்த பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும், வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்குங்க, பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகும். இன்று உங்களோட அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3. முக்கியமான காரியங்களுக்கு வெளியில போகும்போது அடர் மஞ்சள் நிற ஆடையை அணிஞ்சிட்டு போங்க. இன்று அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தாய்மாமன் வழியில் ஆதாயம் உண்டாகும். இன்று வேலையில் சக ஊழியர்களை அனுசரிச்சு போகணுங்க. பரணி நட்சத்திரத்துல பிறந்தவர்களின் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வாகன பயணத்தின் போது முக்கியமான ஆவணங்களை எடுத்துட்டு போங்க. கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க உடல் நலத்துல கவனமா இருக்கணுங்க. இன்று புதுவிதமான யுக்திகளால் தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். ரிஷபம். இன்று உங்க ராசிக்கு சந்திர பகவான் 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால இன்னைக்கு உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்குங்க. சிலருக்கு வீண் செலவுகள் ஏற்படக்கூடும், எதிரிகள் வகையில் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும், அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும், முக்கிய நபர்களின் தொடர்பும் அவர்களால் ஆதாயமும் உண்டாகும், மூத்த சகோதரர்கள் ஆதரவாக இருப்பாங்க, தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும், தொழிலில் உள்ள போட்டிகளை சமாளிப்பீங்க, உடன்பிறப்புகளிடம் கனிவாக பேசணுங்க, எதிர்பார்த்த கடன் உதவிகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும், ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் உண்டாகலாம், பிறரின் விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் வேலையில் கவனத்தோடு செயல்படணுங்க, அலுவலகத்தில் சிலருக்கு சலுகைகள் கிடைக்கும், வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும், இன்னைக்கு விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்குங்க. இன்று உங்களோட அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2. முக்கியமான காரியங்களுக்கு வெளியில போகும்போது வெள்ளை நிற ஆடையை அணிஞ்சிட்டு போங்க. இன்று கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. தொழிலில் உள்ள போட்டிகளை சமாளிப்பீங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகாரிகளால் ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்குங்க. மிருகசீரியம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சகோதரர்களால் சங்கடங்கள் ஏற்படக்கூடும், ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் உண்டாகலாம். மிதுனம். இன்று உங்க ராசிக்கு சந்திர பகவான் 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால சகோதரர்களின் ஆதரவு உற்சாகத்தை கொடுக்குங்க. தந்தை வழியில் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும், புதிய முயற்சிகள் அனுகூலமா முடியுங்க, கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கும், பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படக்கூடும், சிலருக்கு குடும்ப விஷயமாக திடீர் பயணம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகும், வாகனத்துல போகும்போது கவனமா இருக்கணுங்க, மனைவி வழி உறவுகளின் ஆதரவு கிடைக்கும், வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும், உயர் அதிகாரிகளின் நட்புகள் கிடைக்கும்,
சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். இழந்த பொருட்களை மீட்பதற்கான சூழ்நிலை உண்டாகும். இன்று அலுவலக பணிகளில் உற்சாகமா செயல்படுவீங்க. மாலையில் வியாபாரத்தில் வேலையாட்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். இன்று உங்களோட அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. முக்கியமான காரியங்களுக்கு வெளியில போகும்போது தேன் நிற ஆடையை அணிஞ்சிட்டு போங்க. இன்று மிருகசீரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க திடீர் பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். இன்று மனைவி வழி உறவுகளின் ஆதரவு கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. இன்று வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க கடன்கள் விஷயத்தில் கவனமா இருக்கணுங்க. இன்று சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். கடகம். இன்று உங்க ராசிக்கு சந்திர பகவான் 9 இடத்துல சஞ்சரிக்கிறதுனால தாய் வழியில் எதிர்பார்த்த காரியம் இழுபறிய முடியுங்க. அதிகாரிகளின் சந்திப்பும் அதனால் காரியங்களில் வெற்றியும் உண்டாகும். புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குறது நல்லதுங்க. வாகனத்துல போகும்போது கவனமா இருக்கணும். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்புகள் உண்டாகும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும். உறவினர்களிடம் வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கணுங்க. போட்டிகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். மனதில் தேவையற்ற கவலைகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். உயர் அதிகாரிகளின் ஆலோசனைகள் கிடைக்கும். அலுவலகத்தில் சக ஊழியர்களின் விஷயத்துல தலையிடாதீங்க. வியாபாரத்தில் சக வியாபாரிகளின் போட்டிகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இன்று உங்களோட அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. முக்கியமான காரியங்களுக்கு வெளியில போகும்போது வெள்ளை நிற ஆடையை அணிஞ்சிட்டு போங்க. இன்று புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க முக்கிய முடிவு எதையுமே எடுக்காதீங்க. இன்னைக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படுங்க. பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உறவினர்கள் வகையில் சில பிரச்சனைகள் ஏற்படும். இன்று உறவினர்களிடம் வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கணுங்க. ஆயிலியம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க மற்றவங்க கிட்ட வீண் விவாதம் செய்வதை தவிர்க்கணுங்க. இன்று அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆலோசனைகள் கிடைக்கும். சிம்மம். இன்று உங்க ராசிக்கு சந்திர பகவான் 8 இடத்துல சஞ்சரிக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம நாளுங்க. மற்றவங்க கிட்ட பேசும்போது பேச்சுல கவனமா இருக்கணுங்க. தொழில் சம்பந்தமான அலைச்சல்கள் ஒரு சிலருக்கு உண்டாகும். வேலையில் பொறுப்புகள் அதிகரிக்கும். புதிய நபர்களிடம் தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்க்கணுங்க. பொருளாதார நிலையில் சாதகமற்ற சூழ்நிலை உண்டாகும். ஒரு சிலருக்கு தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்புகள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க. சிலருக்கு தாய்மாமன் வழியில் ஆதாயம் உண்டாகும். வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த சுபசெய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அலுவலக பணியின் காரணமாக வெளியூர் போவீங்க. வியாபாரத்தில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறுவதுடன் லாபமும் அதிகரிக்கும். இன்று உங்களோட அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. முக்கியமான காரியங்களுக்கு வெளியில போகும்போது ஆரஞ்சு நிற ஆடையை அணிஞ்சிட்டு போங்க. இன்று மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்று தொழில் சம்பந்தமான அலைச்சல்கள் உண்டாகும். பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். இன்று வேலையில் பொறுப்புகள் அதிகரிக்கும். உத்தரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தாயிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். இன்று பொருளாதார நிலையில் சாதகமற்ற சூழ்நிலை உண்டாகும். கன்னி. இன்று உங்க ராசிக்கு சந்திர பகவான் 7 இடத்துல சஞ்சரிக்கிறதுனால புதிய முயற்சிகள் சாதகமா முடியுங்க. அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் வீண் அலைச்சலையும் செலவுகளையும் கொடுத்தாலும் சாதகமா முடிஞ்சிடும். மனதில் அடிக்கடி குழப்பங்கள் ஏற்படக்கூடும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சகோதரர்கள் உதவி கேட்டு வருவாங்க. சிலருக்கு நண்பர்களால் தர்ம சங்கடமான நிலைமை ஏற்படக்கூடும். தொழிலில் ஏற்பட்ட தடங்கல்கள் நீங்கி முன்னேற்றமான சூழ்நிலை மாலையில் உருவாகும். அயல்நாட்டு பயணங்களில் சாதகமான சூழ்நிலை அமையும். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் சாதகமாகும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மனமகிழ்ச்சி அடைவீங்க. தாய்வழி உறவுகளால் சுப செய்திகள் கிடைக்கும். அலுவலக பணிகளில் கூடுதலாக கவனம் தேவைப்படுங்க. வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறுங்க. இன்று உங்களோட அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. முக்கியமான காரியங்களுக்கு வெளியில போகும்போது சிவப்பு நிற ஆடையை அணிஞ்சிட்டு போங்க. இன்று உத்தரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட அவப்பெயர் நீங்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இன்று தொழிலில் ஏற்பட்ட தடங்கல்கள் நீங்கி முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகும். அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க அதிகாரிகளை சந்திக்கும் போது பொறுமையை கடைபிடிக்கணுங்க. இன்று பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் சாதகமாகும். சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்னைக்கு உங்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும்.
துலாம், இன்று உங்கள் ராசிக்கு சந்திர பகவான் 6 இடத்துல சஞ்சரிக்கிறதுனால எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். சிலருக்கு வெளியூரில் உள்ள கோயில்களை தரிசிக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்படலாம். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் சந்தர்ப்பம் ஏற்படும். தொழிலில் உயர் அதிகாரிகளால் ஏற்பட்ட தடங்கல்கள் நீங்கும். புதிய தொழில் வாய்ப்புகளால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். புதிய செயல்களை செய்வதற்கான மனவலிமை மேம்படும். எழுத்து துறையில் இருக்கிறவங்களுக்கு முயற்சிக்கேற்ப புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தாய்மாமன் ஆதரவுகள் சாதகமா முடியும். அலுவலகத்தில் வழக்கமான சூழ்நிலையை காணப்படும். வியாபாரத்தில் பங்குதாரர்களால் ஆதாயம் உண்டாகும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு நல்லாவே இருக்குங்க. இன்று உங்களோட அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. முக்கியமான காரியங்களுக்கு வழியில போகும்போது பச்சை நிற ஆடையை அணிஞ்சிட்டு போங்க. இன்று சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கடன்கள் விஷயத்தில் கவனமா இருக்கணுங்க. இன்று தொழிலில் உயர் அதிகாரிகளால் ஏற்பட்ட தடங்கல்கள் நீங்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்புகள் ஏற்படும். இன்னைக்கு உங்களுக்கு மன வலிமை அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உணவு வகைகளால் அலர்ஜி ஏற்படக்கூடும் என்பதால் கவனமா இருக்கணுங்க. இன்று எழுத்து துறையில் இருப்பவர்களுக்கு முயற்சிக்கேற்ப புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். விருச்சிகம், இன்று உங்கள் ராசிக்கு சந்திர பகவான் 5 இடத்துல சஞ்சரிக்கிறதுனால எதிர்பார்த்த பணம் வந்தாலும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். கூடுமான வரைக்கும் இன்னைக்கு புதிய முயற்சிகள் எதையும் செய்யாதீங்க. தாய் வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். சிலருக்கு அவ்வப்போது மனதில் இனம் தெரியாத குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். அலுவலகத்தில் அதிகாரிகள் கடுமையாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிக்கணுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணியில் முன்னேற்றமான சூழ்நிலை உண்டாகும். சக ஊழியர்களின் ஆதரவால் எடுத்த காரியத்தை செஞ்சு முடிப்பீங்க. எதிர்பாராத தனவரவுகள் ஒரு சிலருக்கு கிடைக்குங்க. எதிர்பாலின ஊழியர்களிடம் சற்று கவனமா இருக்கணுங்க. பிள்ளைகளின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கும். வியாபாரத்தில் செலவுகள் அதிகரிப்பதால் மனதில் சங்கடங்கள் ஏற்படக்கூடும். இன்று உங்களோட அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. முக்கியமான காரியங்களுக்கு வெளியில போகும்போது மஞ்சள் நிற ஆடையை அணிஞ்சிட்டு போங்க. இன்று விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாய் வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். இன்று உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணியில் முன்னேற்றமான சூழ்நிலை உண்டாகும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நல்லதுங்க. இன்னைக்கு உங்களோட எண்ணங்கள் ஈடேறும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உறவினர்களிடம் அனுசரணையா நடந்துக்கணுங்க. இன்று எதிர்பாலின ஊழியர்களிடம் சற்று கவனமா இருக்கணுங்க. தனுசு, இன்று உங்கள் ராசிக்கு சந்திர பகவான் 4 இடத்துல சஞ்சரிக்கிறதுனால மனதில் உற்சாகமும் செயல்களில் பரபரப்பும் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்களோட யோசனையை வாழ்க்கை துணை ஏற்றுக்குவாங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்குங்க. நீண்ட நாளாக சந்திக்காமல் இருந்த நண்பர்களை சந்தித்து மகிழும் வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். புதிய இடங்கள் வாங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கும். வாகன பயணங்களால் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். கல்வி வயலும் மாணவர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை உண்டாகும். இன்று அலுவலக பணிகளில் சக ஊழியர்கள் உதவி செய்வாங்க. வியாபாரத்தில் லாபம் கூடுதலா கிடைக்குங்க. இன்று உங்களோட அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. முக்கியமான காரியங்களுக்கு வெளியில போகும்போது சிவப்பு நிற ஆடையை அணிஞ்சிட்டு போங்க. இன்று மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நண்பர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமா முடியுங்க. இன்னைக்கு மனதில் உள்ள குழப்பங்கள் நீங்கும். போராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும். இன்னைக்கு தொழிலில் லாபம் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீண்ட நாளாக தடைபட்டு வந்த காரியம் சாதகமா முடியுங்க. இன்னைக்கு உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்குங்க. மகரம், இன்று உங்க ராசிக்கு சந்திர பகவான் 3 இடத்துல சஞ்சரிக்கிறதுனால புதிய முயற்சிகள் சாதகமா முடியுங்க. காரியங்கள் அனுகூலமா முடியுங்க. உங்களோட முயற்சிகளுக்கு சகோதரர்கள் ஆதரவா இருப்பாங்க. தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். அரசாங்க அதிகாரிகளின் அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு பிள்ளைகளால் வீண் அலைச்சலும் செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. இளைய உடன்பிறப்புகளால் சாதகமான பலன்கள் கிடைக்கும். மனதில் தோன்றும் தேவையற்ற எண்ணங்களால் உடல் அசதிகள் உண்டாகும். வழக்குகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். கால்நட வச்சிருக்கிறவங்க கவனமா இருக்கணுங்க. உங்களோட சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும். இன்று அலுவலகத்தில் சக ஊழியர்களுடன் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லதுங்க. வியாபாரத்தில் பணியாளர்களால் பிரச்சனைகள் ஏற்படலாம். இன்று உங்களோட அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. முக்கியமான காரியங்களுக்கு வெளியில போகும்போது ஊதா நிற ஆடையை அணிஞ்சிட்டு போங்க. இன்று உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. இன்று இளைய உடன்பிறப்புகளால் சாதகமான பலன்கள்
பலன்கள் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் தாமதம் ஏற்படக்கூடும். கால்நடை வச்சிருக்கிறவங்க கவனமா இருக்கணுங்க. அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வீண் அலைச்சலும் உடலில் அசதியும் ஏற்படக்கூடும். இன்று உங்களோட சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும். கும்பம். இன்று உங்க ராசிக்கு சந்திர பகவான் இரண்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும். மன உறுதியோட முடிவெடுத்து செயல்படுவீங்க. சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்றாலும் மகிழ்ச்சியான செலவாவே இருக்குங்க. சிலருக்கு சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் என்றாலும் உடனே நிவாரணம் கிடைச்சிருங்க. வெளியூர் பயணத்தை தவிர்க்கணும். வாகனத்துல போகும்போது கவனமா இருக்கணுங்க. செய்யும் தொழிலில் மரியாதைகள் அதிகரிக்கும். ஆராய்ச்சி சம்பந்தமான வேலைகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். ஆகாயம் தொழில இருக்கிறவங்களுக்கு எண்ணிய லாபங்கள் உண்டாகும். மேற்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்குங்க. உங்களோட சாதுர்யமான பேச்சுக்களால் நன்மைகள் உண்டாகும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்குங்க. இன்று உங்களோட அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. முக்கியமான காரியங்களுக்கு வெளியில போகும்போது வெளிர் மஞ்சள் நிற ஆடையை அணிஞ்சிட்டு போங்க. இன்று அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதிய முயற்சிகளில் ஈடுபடுறதை தவிர்க்கணுங்க. இன்னைக்கு செய்யும் தொழிலில் மரியாதைகள் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திடீர் பணவரவுடன் எதிர்பார செலவுகளும் ஏற்படக்கூடும். ஆராய்ச்சி சம்பந்தமான வேலைகளில் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உறவினர்கள் வருகை உற்சாகம் தருவதாக இருக்குங்க. இன்னைக்கு உங்களோட சாதுர்யமான பேச்சுக்களால் நன்மைகள் உண்டாகும். மீனம். இன்று உங்க ராசிக்கு சந்திர பகவான் உங்க ராசியிலேயே செஞ்சிருக்கிறதுனால இன்னைக்கு பொறுமையோட செயல்பட வேண்டிய நாளாக இருக்குங்க. புதிய முயற்சிகளை கண்டிப்பா தவிர்க்கணுங்க. மற்றவங்க கிட்ட பேசும்போது வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால உங்களோட வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்கணுங்க. தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். வாகனத்துல போகும்போது எச்சரிக்கையா இருக்கணுங்க. குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவது முக்கியங்க. வேலையாட்களின் ஒத்துழைப்பால் எண்ணிய லாபங்கள் உண்டாகும். தொழிலில் புதுவிதமான சலுகைகளை கொடுத்து லாபம் அடைவீங்க. பெரியோர்களின் ஆசிகள் கிடைக்கும். உடல் நலத்தில் முன்னேற்றம் உண்டாகும். புதிய இலக்குகளை நிர்ணயம் பண்ணுவீங்க. கால்நடைகளின் மூலம் லாபம் அதிகரிக்கும். அலுவலகத்தில் சக ஊழியர்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும். வியாபாரம் சுமாராதாங்க இருக்கும். இன்று உங்களோட அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. முக்கியமான காரியங்களுக்கு வெளியில போகும்போது வெள்ளை நிற ஆடையை அணிஞ்சிட்டு போங்க. இன்று பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும். இன்று வேலையாட்களின் ஒத்துழைப்பால் எண்ணிய லாபங்கள் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வீட்டுக்குள் காணாமல் போன பொருள் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்னைக்கு பெரியவர்களின் ஆசிகள் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அக்கப்பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட அனுசரணையாக நடந்துக்கிறது நல்லதுங்க. இன்று உடல் நலத்தில் முன்னேற்றங்கள் உண்டாகும். இன்றைய நாள் நமக்கு நல்ல நாளாக அமைய அனைவரும் முருகப்பெருமானை வழிபடுவோம். இன்றைய நாள் நமக்கு நல்ல நாளாகவே அமையும்.